தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். எனவே இன்றைய திருவாசகங்கள் அனைத்துமே அன்பை மையமாக வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய ஞாயிறுடைய வழிபாட்டு மைய பொருள் அன்பு. இந்த வழிபாட்டிற்கு மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாகவும் இருப்பது இந்த அன்புதான். எனவே அன்பு என்பது ஒரு பரந்துபட்ட அன்பாக இருக்க வேண்டும். நமது அன்பு ஒரு குறுகிய மனப்பான்மை அன்போடு இருந்தால் அது நிச்சயமாக ஆண்டவர் விரும்புகின்ற அன்பாக இருக்காது. மாறாக அது மனிதர்கள் இச்சையோடு கூடிய அன்பாக இருக்கும். எனவே இறைவன் விரும்புகின்ற அன்பானது ஒரு பரந்துபட்ட அன்பாக இருக்க வேண்டும். மாறாக அந்த அன்பில் நேர்மைத்தனம் இருக்க வேண்டும். அந்த அன்பில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். எனவே வெளிப்படையான உண்மையான அன்பு என்பது இறைவன் விரும்புகின்ற அன்பாக இருக்கிறது. எனவே அன்பு கொண்டு நாம் அனைவரும் வாழ தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். சகோதரிகளே, சகோதரர்களே, தூய மறைநிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் இப்போது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாளை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 25-26, 34-35 மற்றும் 44-48. அந்நாளில் கொர்நேயு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாய் செயல்படுவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்தோசனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்று கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணிந்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கைமா
இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7-10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 15, இறை வார்த்தைகள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்து நிற்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும்
உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நட்பு பிரிவினை பார்க்காது. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு பழமையான ஒரு கதை ஆங்கிலத்தில் வந்த அந்த கதை, அந்த கதையினுடைய தலைப்பு இவ்வாறாக அமைந்தது: ஜீசஸ் அட் தி ஃபுட்பால் கோர்ட். இயேசு ஒரு கால்பந்து மைதானத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த ஒரு கதையினுடைய தலைப்பாக இருக்கிறது. இந்த கதை எப்படியாக ஆரம்பிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு கால்பந்து மைதானத்தில் இரு அணிகளுக்கு இடையே போட்டி ஆரம்பமாக போகின்றது. ஒரு அணியினுடைய பெயர் கத்தோலிக்க திரு அவை, அதாவது கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த வீரர்கள் ஒரு அணியின் பக்கமாக இருக்கிறார்கள். அப்ப எதிரணி யாராக இருப்பார்கள் என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுப்பலாம். நீங்கள் நினைப்பது கூட போது பதிலாக அமைய போகின்றது. கத்தோலிக்க திரு அவை ஒரு அணியில் இருந்தால் அதற்கு எதிர்மறையாக நம்மை விட்டு பிரிந்து போன சகோதர சகோதரிகள், பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் மற்றொரு அணியில் இருக்கின்றார்கள். சரி, இந்த இடத்துல இயேசு எங்கே இருப்பாரு? நீங்களாம் நினைக்கலாம், இயேசு அங்கே ஒரு அம்பியரா, ஒரு நடுவரா அங்கே இருப்பாரு நீங்களாம் நினைக்கலாம். ஆனால் இயேசு அங்கு நடுவராக அங்கு இருக்கவில்லை. மாறாக அவர் அந்த மைதானத்தில் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நபராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைந்திருக்கின்றார். எனவே போட்டியானது ஆரம்பிக்கப்பட்டது. எனவே போட்டியானது ஒரு உச்சக்கட்டத்திற்கு அடைகிறது. அனைத்து வீரர்களும் அந்த கோலை அடிப்பதற்காக போராடி கொண்டே இருக்கின்றார்கள். எனவே கத்தோலிக்க திரு அவையினுடைய வீரர்கள் தங்களுடைய முழு பலத்தையும் அங்கு காட்டுகிறார்கள். எனவே அவர்களுக்கு சாதகமாக பந்தானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே கத்தோலிக்க திரு அவையை சார்ந்த ஒரு வீரர் ஒரு கோலை அடிக்கின்றார். எனவே மைதானத்தில் இருக்கின்ற அனைத்து வேடிக்கை பார்ப்பவர்கள் ஆடியன்ஸ் அனைவருமே எழுந்து நின்று கைகளை தட்டி நம்முடைய கத்தோலிக்க திரு அவையை அந்த வெற்றிக்கு அழைத்து சென்ற அந்த வீரரையும் அந்த அணியரையும் அனைவரும் பாராட்டுகிறார்கள். அனைவரும் இயேசுவின் பக்கம் தன்னுடைய முகத்தை பார்க்கிறார்கள். இயேசுவும் எழுந்து நின்று அந்த வீரர்களுக்காக கைகளை தட்டி அவர் உற்சாகமாக ஒரு குரல் எழுப்பி பாராட்டுகிறார்கள். எனவே அனைவருடைய மனதிற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவர் கத்தோலிக்க திரு அவைக்கு சாதகமாக இருக்கிறார் என்று அனைவரும் சந்தோஷத்தோடு மீண்டுமானது போட்டியானது ஆரம்பிக்கப்பட்டது. எனவே எப்பொழுது ஒருவர் தோல்வியை சந்திக்கின்றார்களோ அவர்கள் வெற்றியை அடைவதற்கு இருமடங்கு தங்களுடைய வேகத்தோடு செயல்படுவார்கள் என்பது போல, பிரிவினை சபையை சார்ந்த வீரர்களும் தாங்கள் இரு பலத்தோடு அவர்கள் தங்களுடைய பலத்தை காட்ட ஆரம்பிக்கின்றார்கள். எனவே அவர்கள் பக்கமாக சாதகமாக பந்தானது சென்று கொண்டிருக்கிறது. எனவே பிரிவினை சபையை சார்ந்த அணியினர் மற்றொரு ஒரு கோலை அடிக்கின்றார்கள். அப்பொழுது மைதானமானது மிகவும் அமைதியாக இருக்கிறது. அனைவருடைய கண்களும் ஆண்டவர் இயேசுவின் பக்கம் திரும்புகிறது. இயேசு என்ன செய்ய போகிறார் என்று அனைவரும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு எழுந்து நின்று உற்சாகத்தோடு கைத்தட்டி அவர்களை ஆர்ப்பரித்து அவர்களை பாராட்டுகிறார். எப்படியாக கத்தோலிக்க திரு அவை அணியிருக்கு அவர் பாராட்டை தெரிவித்தாரோ, அதே போல பிரிவினை சபையை சார்ந்த அந்த அணியினருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமமாக காட்டுகிறார் பாராட்டை என்பதை அந்த மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்கின்றார்கள். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான ஒரு கதைதான்.
ஆனால் இருந்தாலும் இந்த கதையிலிருந்து இறைவனுடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது, இறைவன் எப்படியாக அன்பு செலுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது இன்றைய வாசகங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. எனவே ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். எனவே இந்த முதல் வாசகம் எந்த ஒரு பின்னணியில் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, முதல் ஏற்பாடானது ஒரு பிரச்சனையோடு ஆரம்பிக்கின்றது. என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது, ஆதிக்க யூதர்களுக்கும் பிறவினத்து மக்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையானது ஏற்படுகிறது. விருத்த சேதனம் என்ற ஒரு சடங்கு முறை, யாரெல்லாம் விருத்த சேதனம் செய்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் மீட்பு அடைய முடியும், அவர்கள் மட்டும்தான் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்று இயேசுனுடைய சீடர்களில் பாதி பேர் அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு பிரிவினராக இயேசுனுடைய சீடர்கள் மத்தியில், இல்லை இல்லை, புறவினத்து மக்களும் மீட்பு அடைய முடியும், விருத்த சேதனம் இல்லாமலும் அவர்கள் மீட்பு அடைய முடியும், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும், அவர்களும் திருமுழுக்கு பெற முடியும் என்று மற்றொரு பிரிவினர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது எதில் உண்மையாக இருக்கிறது, எதை கடவுள் விரும்புகிறார் என்று அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்றது. யாரெல்லாம் புறவினத்து மக்களாக இருக்கின்றார்களோ அப்பொழுது அவர்கள் திருமுழுக்கு பெறும்போது தூய ஆவியாரை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் தூய ஆவியாருடைய துணையோடு இருக்கின்றார்கள், பரவச பேச்சு பேசுகின்றார்கள். தூய ஆவியாருக்குடைய இயல்பையும் கனிகளையும் கொடைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே கடவுள் ஆள் பார்த்து செயல்படவில்லை, அனைவருக்கும் ஆண்டவர் பொதுவாக இருக்கிறார் என்பதை அப்பொழுது இயேசுவினுடைய சீடர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். எனவே ஆண்டவருடைய அன்பு என்பது ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. நீங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் சரி, இல்லை கடவுளை நான் நம்பவில்லை, கடவுள் இல்லவே இல்லை நீங்கள் என்று சொன்னாலும் சரி, கடவுள் உங்களை அன்பு செய்கின்றார். இல்லை இல்லை, எங்கள் சமயம்தான் மிகப்பெரியது, எங்களுடைய ஜாதி தான் மிகப்பெரியது என்று உங்களுக்குள் பல பிரிவினைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எந்த ஒரு பிரிவுமே கிடையாது. ஆண்டவர் நாம் அனைவரையும் சமமாக மதிக்கின்றார். நமக்கு சமமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எனவே வானத்திலிருந்து மழை பொழிகிறது, இந்த மழையானது நல்லவர்களுக்கு மட்டும்தான் தீயவர்களுக்கு கிடையாது என்று பிரித்து பார்ப்பது கிடையாது. மாறாக மழை என்பது அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்படுகின்றது. அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, உயர் ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, அகதிகளாக இருந்தாலும் சரி, உரிமை குடிமக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிரிவினை சமயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, அனைவருக்கும் கடவுள் சமமான ஒரு அன்பை கொடுக்கின்றார். எனவே இந்த அன்புதான் நம்முடைய வாழ்வினுடைய மையமாகவும் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வினுடைய அங்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் கவனிக்கும் பொழுது, யாரெல்லாம் அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் கடவுளமிருந்து பிறந்தவர்களா, அல்லது இச்சைக்குரிய உடல் சுகத்தோடு நாம் பிறந்தவர்களா என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படை வாழ்வானது அன்பை மையமாக வைத்து வாழும் பொழுது, நம்முடைய பேச்சும் சரி, நம்முடைய சொற்களும் சரி, நம்முடைய வாழ்க்கை முறையும் சரி, அனைத்துமே இந்த அன்பை மையமாக வைத்து நாம் செயல்படும் பொழுது நாம் அனைவரும் புரிந்து கொள்ளலாம், நாம் கடவுளமிருந்து பிறந்தவர்கள். எனவே கடவுளிடந்து பிறந்த அனைவருமே இந்த அன்பு வாழ்வை நம்முடைய மையமாக கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதை தான் இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்னை தெரசா அவர்கள் இவ்வாறாக சொல்வார்கள், அன்பு என்பது கடன் மாதிரி. எந்த அளவுக்கு நாம் அன்பை கடனாக கொடுக்கின்றோமோ அதை நாம் வட்டியோடு
திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்பதை அன்னை தெரசா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதைதான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே ஏழை எளியவர்கள் மீது அன்பு கொண்ட நம்முடைய அன்னை தெரசாவுக்கு மீண்டுமாக ஒரு பதில் அன்பாக, ஒரு வட்டியுடன் கலந்த அன்பாக அவருக்கு மீண்டும் கிடைத்தது. அதனால் தான் இன்று அவரை நாம் புனிதையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மேலும் அவர்கள் சொல்வார்கள், அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பது சொல்லி நாம் ஒரு வார்த்தையால் சொல்கின்றோம். அந்த சொற்களில் அன்பு என்பது வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது. நான் உன்னை இந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறேன், இந்த அளவுக்கு அளவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளவுக்கு குறியீட நம்ம காட்ட முடியாது. ஆனால் செயல்களில் அதை விளக்கம் பெறுகிறது. எனவே அன்பு என்பது வெறும் சொற்களால் சொல்லி முடிப்பது மட்டுமல்ல, மாறாக அதில் செயலில் காட்டுவதுதான் ஒரு உண்மையான அன்பாக இருக்கிறது. நாம் அனைவரும் ஏழையின் மீது அன்பு கொள்ள வேண்டும், ஏழையின் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் எப்பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையை நாம் முறைப்படுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையானது அன்பை மையமாக கொண்டு செயல்படுகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மேலுமாக நம்முடைய ஜெபங்களில் நம்முடைய எதிரிகளுக்காக மன்றாடுகிறோம். என்னுடைய எதிரி நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய குடும்ப வாழ்க்கையானது நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே அதை ஜெபத்தோடு நாம் நிறுத்தி விடாமல் மேலுமாக அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக நாம் காட்ட வேண்டும். அவர்கள் அழைக்கின்றார்களோ இல்லையோ, அவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது முதல் ஆளாக நாம் அனைவரும் சென்று அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம எதிரியாக காண்கின்ற ஒவ்வொருவருமே மனமாறி ஆண்டவருடைய பக்கம் திரும்பி வந்து நம்மளை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையானது அவர்களுக்கு உருவாக்கப்படும் என்ற உண்மையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு வாழ்க்கையை வாழ நம்முடைய ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு அழகாக சொல்கின்றது. என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து, இனிமேல் நான் உங்களை பணியாளர்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன். காரணம், பணியாளர் என்பவர் தலைவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். தலைவர் என்ன சொல்கின்றார்களோ அதை தான் செயலாற்ற வேண்டும். தலைவர் நினைப்பதையோ அல்லது அவர் என்ன செயல்பட வேண்டும் என்ற திட்டத்தையோ அந்த பணியாளர்களுக்கு தெரியாது. இதை செய் என்றால் அந்த பணியாளர் செய்வார். எனவே அப்படிப்பட்ட உறவு முறையோடு நான் உங்களோடு பழகவில்லை, நான் உங்களை நண்பர்கள் என்று நான் அழைக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவே இந்த நண்பர் நட்பு என்பது ஒரு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு உறவு முறையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறக்கும் பொழுதே அப்பா அம்மாவை நாம் தேர்ந்து கொள்ளவில்லை, அது கடவுளாக கொடுத்தது. மேலுமாக நம்முடைய உறவினர்களை நாம் தேர்ந்து கொள்ளவில்லை, அது கடவுளாக கொடுத்தப்பட்டது. ஆனால் நம்முடைய உரிமையோடு தேர்ந்தெடுக்க உரிமையே கடவுள் நமக்கு இந்த நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நட்பு என்பது ஒரு வெளிப்படையான தன்மையோடு இருக்க வேண்டும். நட்போடு நாம் பழகும் பொழுது இவர் இந்த சமயத்தை சார்ந்தவர், இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த ஜாதியை சார்ந்தவர், இந்த பிரிவினையை சார்ந்தவர் என்று நாம் அனைவருமே பிரித்து பார்ப்பதில்லை. இது என்னுடைய நண்பர், இது என்னுடைய தோழி, இவருக்காக நான் அனைத்தையுமே செய்வேன் என்ற உறுதிப்பாடோடு நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் முதல் முறையாக தன்னுடைய சீடர்களை நண்பர்கள் என்று அழைக்கின்றார். எனவே நண்பர்கள் என்று அழைக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கின்ற அனைத்தையும், அவருடைய திட்டத்தையும், அவருடைய செயல்பாட்டு அனைத்தையும் அந்த சீடர்கள் அனைவரும் புரிந்து கொள்கின்றார்கள், அதை அறிந்து கொள்கின்றார்கள். அதன் வழியாக இந்த உலகத்தில் இறையாட்சியை மலர செய்கிறார்கள். அதற்காக தான் ஆண்டவர் அந்த நண்பர்கள் தோழிகள் என்ற ஒரு நட்புறவை ஆண்டவர் உருவாக்குகின்றார். சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்தில் பல சிக்கல்கள் ஏற்படும் பொழுது, திருமணம் அல்லது இறப்பு போன்ற காரியங்களில் பண பிரச்சனை ஏற்படும் போது முதலில் நாம் உறவினர்களுக்கு நாம் அழைப்பு கொடுப்போம். பல உறவினர்களிடத்தில் நாம் பணத்தை கேட்போம். ஆனால் அவர்கள் அனைவரும் இல்லை என்ற பதில்தான் கொடுத்திருப்பார்கள் என்பதை அனுபவபூர்வமாக பல
நபர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நண்பனிடம் கேட்கும் பொழுது உரிமையோடு அதனை கொடுப்பார், கடனாக கொடுப்பதில்லை. இதோ என்னிடம் இருக்கிறது, நீ வைத்துக்கொள் என்று நட்போடு அவர் கொடுப்பார். அந்த தோழிக்குரிய உறவோடு அவள் கொடுப்பாள் என்பதை பல நபர்கள் என்னிடத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். நானும் என்னுடைய நண்பர்களுடைய வட்டாரத்தில் உணர்வு பூர்வமாக, அனுபவ பூர்வமாக இதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அன்பார்ந்தவளே, இந்த நட்பு என்பது எதையும் பிரித்து பார்க்காமல் ஒரு பரந்துபட்ட ஒரு அன்பாக இருக்கிறது. எனவே அந்த அன்பை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதே இன்றைய வழிபாட்டு வாசங்கள் அனைத்தும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே ஆண்டவருடைய அன்பு என்பது ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அதே போல நாம் அன்போடு பழகும் பொழுது நம்முடைய நண்பர்களிடத்திலும் தோழிகள் இடத்திலும் நம்முடைய உறவு முறையினரும் நம்முடைய குடும்பத்தாரையும் நண்பர்களைப் போல நாம் பாவிக்க வேண்டும். என்னுடைய தந்தையும் சரி, என்னுடைய தாயும் சரி, அவர்களை நண்பர்களைப் போல அணுக வேண்டும். நண்பர்களிடத்தில் நாம் எதையும் மறப்பதே கிடையாது, எதையும் மறைக்கவும் முடியாது. அனைத்து உண்மைகளையும் நம்முடைய நண்பர்களிடத்தில் சொல்லிவிடுவோம். அதே போல நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நண்பர்களைப் போல பாவித்து அவர்களிடத்தில் நாம் வெளிப்படையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு சிக்கலும் வராது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக முழுமையாக பெற்றுக்கொள்வோம். எனவே அப்படிப்பட்ட பரந்த அன்பு, இறை அன்பு என்னாலும் நம்முடைய உள்ளத்தில் பற்றி எரிய வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். இறையாசிர் பெறுவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார்.
அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் கூடமான பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழியின் காணிக்கைகளோடு நாங்கள் எங்கள் வேண்டுதல்களை உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்று கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தரவாய் வாழ்ந்து ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோலிருக்கின்ற எங்கள் தந்தை உமது பெயர் இன்று
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற இந்த அமைதியை நாம் அருகில் இருப்பவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்குபவர். தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொல்லி தனது உயிரையே கொடுத்த உன்னதமான ஆண்டவர் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து என்னாலும் நாம் ஆண்டவரோடு அன்புறவில் இருக்கவும், மேலுமாக ஆண்டவருடைய படைப்பாக இருக்கின்ற இந்த இயற்கையோடும் இறை மக்களோடும் நாம் அனைவரும் அன்போடு வாழ்வதற்கு வர வேண்டி இந்த பாடல் வழியாக நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நம்முடைய மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எடுத்துரைப்போம்.
எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ ஆபத்தான தண்ணீரில் நாங்கள் நடந்தாலும், எங்களை பயமூட்டும் அக்கிடையில் நாங்கள் இருந்தாலும், ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களோடு நீர் வாசம் செய்கின்றீர், எங்களோடு நீர் நடக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உமது அன்பையும் பேரன்பையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இதோ என் மகிழ்ச்சியில் நிலைத்திருங்கள், என் மகிழ்ச்சி உங்களுள்ளும் என் மகிழ்ச்சி உங்களுள்ளும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வாழ்வு பெறுவீர்கள் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தீரே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமது கட்டளைகளை கடைபிடித்து என்னாலும் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கவும், உமது பிள்ளைகளாக ஆண்டவரிடமிருந்து பிறந்த மக்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் வாழ்வதற்கு நீதாமே எங்களுக்கு துணையாக இருக்கின்றீரே. இதோ நான் உங்கள் ஆண்டவர், நீங்கள் என் மக்கள்கள் என்ற உடன்படிக்கையை, முறிவுபடாத உடன்படிக்கையை என்னாலும் எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இஸ்ரேல் மக்கள் எகத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான வேதனைகள் இருக்கும் பொழுது அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு என்று ஒரு நாட்டை வாக்குறுதியாக கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை அரவணைத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை அனைவரும் போற்றுகின்றோம், புகழுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நீதாமே துணையாக இருந்து கொண்டிருக்கின்றீரே. அதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இதோ பல நேரங்களில் பல நபர்களுடைய இறப்பை நாங்கள் அறிகின்றோம். இதோ இவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள், இவர்கள் மருத்துவமனையில் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு அலைபேசியின் வழியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயத்தோடும் அச்சத்தோடும், இந்த கொரோனா என்ற தொற்று நோய் எங்களுக்கும் ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் நீதாமே நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டிரலும். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கின்றன என்ற அந்த பேதுருவினுடைய அறிக்கையின்படி நாங்கள் உண்மையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை யார் கைவிட்டாலும் ஆண்டவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இதோ ஆண்டவர் தன்னுடைய உயிரையே எங்களுக்காக கொடுத்து தன்னுடைய அன்பை இந்த சிலுவையின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நாங்கள் அழிவு பெறக்கூடாது, நாங்கள் இறக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய இன்னுயிரையே எங்களுக்காக கொடுத்தார். எனவே ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், எங்களோடு செயலாற்றுகிறார், எங்களோடு வாசம் செய்கின்றார் என்ற நம்பிக்கையே ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்கும் உறுதியான நம்பிக்கையே ஆண்டவரே நீரே அவர்களுக்கு நிறைவாக தந்திருளும். எவ்வாறு பாறையின் மீது கட்டப்பட்ட வீடானது மிகவும் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கின்றதோ, அதே போல ஆண்டவரே நாங்களும் பாறையின் மீது கட்டப்பட்ட நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். இதோ எங்களுடைய ஆண்டவர் அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். யாரை நோக்கி எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் எழுப்புவோம், இதோ மலைகளை நோக்கி உங்கள் கண்களை உயர்த்துங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக ஆண்டவரை நோக்கி மட்டுமே நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த துன்பமான காலகட்டத்தை நாங்கள் கடந்து செல்வதற்கு நீதாமே எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் துணிவையும் எங்களுக்கு தேவையான நம்பிக்கையும் அதிகமாக தந்து என்னாலும் எங்களை உமது அரவணைப்பில் வாழ்வதற்கு நீதாமே துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பானது உமது அன்பை போல ஆள் பார்த்து செயல்படாத அன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே.
இதோ பணக்காரனுக்கு ஒரு அன்பு, ஏழைகளுக்கு மற்றொரு அன்பு என்று எங்களுடைய அன்பை நாங்கள் பிரித்து பார்க்காமல் ஆண்டவரை போல நாங்கள் அனைவருக்கும் ஒரு சமமான அன்பின் வாழ்வை வாழ்வதற்கு, அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நீதாமே எங்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் இறை அச்சத்தையும் எங்களுக்கு முழுமையாக தந்து எங்களை என்னாலும் நீரே காத்து வழிநடத்த உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகின்றோம். தூசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய அன்பின் ஆண்டவரே, இந்த தொற்று நோய், இந்த ஊரடங்கு எங்களுக்கு சுமையாக இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் இதை நாங்கள் சுமக்கின்றோம். எங்கள் சுமைகளை ஆண்டவர் நீதாமே எளிமையாக மாற்றியருளும். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையே ஆண்டவரை எங்களுக்கு நிறைவாக தந்திருளும். நாங்கள் ஆண்டவரை மட்டுமே உறுதியாக நம்பி இந்த காலகட்டத்தை நாங்கள் கடந்து செல்வதற்கு நீதாமே எங்களுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் நிறைவான அமைதியையும் ஞானத்தையும் இறை அச்சத்தையும் எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை என்னாலும் ஆசீர்வதிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வளர்வதற்கு நீதாமே உமது வல்லமையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பில் என்றும் நிலைத்து வாழ சென்று வாழுங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.